இந்த வீடியோவில் நம்ம G71 72 பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இந்த வீடியோவில் நம்ம G72 71 அப்படின்ற ரெண்டு ஜி கோடை பற்றி நம்ம ரொம்ப பார்க்க போகிறோம், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்கிறதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலான்னு இருக்கேன், கற்றுக் கொடுக்குறேன். இப்போ வந்து G71 72 அப்படின்றது இந்த ப்ரோக்ராமில் வந்து அப்ளை பண்ணியிருக்கு. இந்த ரெண்டு ப்ரோக்ராம் வந்து எப்படி ரன் ஆகும், எப்படி அது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம இந்த G71 அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி G72 அப்படின்ற பிளாக்கு ஃபஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். G72 பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம G71 வரலாம். G71 G72 இது வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ண போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நான் மெயின் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட் லைனுக்கு நான் போயிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிளியராக புரியும். இப்போ வந்து ஃபஸ்ட் லைனில் இருக்கிற ஓ அப்படின்னு போட்டு 6025 அப்படிங்கிறது ப்ரோக்ராம் நம்பரு, அதுக்கப்புறம் N1 அப்படின்னு சொல்கிறது என்னென்னா பிளாக் நம்பரு. இது வந்து ஒவ்வொரு பிளாகும் தனித்தனி பிளாக்குக்கு நம்ம வந்து N1 N2 N3 நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நம்ம கொடுக்குறது மட்டும்தான், எத்தனை பிளாக் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து N1 நான் ஆரம்பிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் T0 G0 அப்படின்றது என்னென்னா, T0 அப்படின்னா டரட் வந்து 0 பொசிஷனில் போகணும். டரட் கோ ஜிஓ G0ன்றது X0 Z-200 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா டரட் வந்து ஹோம் பொசிஷனில் இருந்து இஜெட்டில் -200 mm வந்து நிற்கணும் அப்படின்றத மீன் பண்ணுது. இது வந்து நம்ம டூல் வந்து ஒவ்வொரு முறையும் ஹோம் பொசிஷனில் போய் இண்டெக்ஸ் ஆகிற டைமிங்கை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி -200 கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் Z0 கூட கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்த லைனில் வந்து T0509 டூல் நம்பரு, 09 ஆஃப்செட் நம்பரை குறிக்குது. அதுக்கப்புறம் G97S 1200 M4 ஸ்பிண்டில் வந்து ரொட்டேட் ஆகிறத குறிக்குது. அதுக்கப்புறம் G0X23.Z550mm அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம், 50 mm கொடுத்துருக்கோம். M7 கூலண்டாய் லேண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ X23mm வந்து டூல் வந்து நின்னதுக்கப்புறமா Z18.0 இப்போ ஆல்ரெடி முன்னாடி பார்த்திங்கன்னா 50 mm கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 18 mm கொஞ்சம் இஜெட் வந்து மூவ் ஆகி நிற்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் G1Z12.8 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். F0.5 கொடுத்துருக்கோம். இது எதுக்குன்னா இப்போது 18லேருந்து 12 mm 12.8 வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகி வரணுன்றதுக்காக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா G72W1.5R0.3 கொடுத்துருக்கோம். அது எதுக்குன்னா அது வந்து ஒவ்வொரு பாஸும் நம்பர் ஆஃப் பாசஸ், G72 ஃபேஸில் நம்பர் ஆஃப் பாசஸை இன்க்ரீஸ் பண்ணி ஒரே லைனிங்கை மறுபடி ஒரே பாஸை வந்து திருப்பி பண்ணுறதுக்கு 72 வந்து யூஸ் ஆகுது. G72 ஃபேஸிங் ஆப்ரேஷன் தான். இது வந்து W 1.5 ஒவ்வொரு பாயிண்ட் கட்டிலையும் 1.5 mm கட்டு கொடுத்துருக்கோம். G72 P10 அதுக்கப்புறம் P11 அப்படி கொடுத்துருக்கோம். இப்போ நார்மலாக P10 அப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து இருக்கிற பிளாக்கில் N போட்ட பிளாக்கில் 10 பிளாகும் அதுக்கப்புறம் Q போட்டது வந்து N 11 பிளாகையும் கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் U கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா X மீன் பண்ணுது, X-0.2 உள்ளே போகுது. அதுக்கப்புறம் F 0.25 அதோட ஃபீடு, எவ்வளோ ஃபீல்டில் ஃபேஸிங் பண்ணணும் அப்படின்றத தான் குறிக்குது. இப்போது P10 நம்ம கொடுத்துருக்கோம். அப்போனா இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து ஜம்ப் ஆகி P10 போகும். அப்புறம் Q11 நம்ம கொடுத்துருக்கோம். அந்த Q11 வந்து எதுக்குன்னா Q11 நம்ம வந்து என்ன ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்கோம், எக்ஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோம், இஜெட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு அந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஒவ்வொரு பொசிஷனும் பார்த்திங்கன்னா அது வந்து
கிளியராக மூவ் ஆகும். அதுதான் இப்போ வந்து N10 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து P10 Q11 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த லைனை வந்து நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ P10 அப்படின்னு கொடுத்துருக்க இந்த வேல்யூவில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு N10ங்கிற அந்த பிளாகை ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த N10 பிளாகில் வந்து G1 Z 0.3 கொடுத்துருக்காங்க. அதாவது இஜெட் வந்து 0.3 வரைக்கும் போகணும், G1 X வந்து 98 mm வரைக்கும் போயிட்டு அப்படியே இஜெட் வந்து 8.4 வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வரணுன்ற மாதிரி தான் மீனிங்கு. இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேருந்து 0.3 mm வரைக்கும் இஜெட்டு உள்ளே போகிற வரைக்கும் அதுவே கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு பாஸாக ஃபேஸிங் பண்ணி உள்ளே வந்து டெப்த் ஆஃப் கட்டில் இன்க்ரீஸ் ஆகி உள்ளே போய்கிட்டே இருக்கும். இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு பிளாக்கும் நம்ம வந்து கொடுக்க தேவையில்லை. இந்த G72 நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபேஸிங்கும் வந்து கண்டினியூஸாக அதுவே கால்குலேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபேஸிங்காக போய் நமக்கு தேவையான லாஸ்ட் எண்டிங் பாயிண்டில் வந்து Z0.3 வந்து நிற்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோட X 98 mm வந்ததுக்கப்புறமா Z 8.4 வெளியில் வந்துட்டு அப்படியே டூல் வந்து வெளியில் வர்ற மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து செட் பண்ணியிருக்கு. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் Q11 வந்து எதுக்குன்னா இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி இப்போ நம்ம பார்த்துருக்கோம் P10 வேல்யூ பார்த்தோம். அதுக்கப்புறம் Q11 அந்த வேல்யூவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து N11 கண்ட்ரோல் ஆகும். இது வந்து சப் ப்ரோக்ராம் மாதிரி தான், ஆனால் இது மெயின் ப்ரோக்ராமில் இருக்கிற சப் ப்ரோக்ராம் மாதிரி. அந்த P11 படிக்கும்போது இந்த N11 இருக்கிற வேல்யூ தான் அது வந்து மிஷின் எடுத்துக்கிட்டு ஆக்ட் ஆகும். G1X 135.0 அப்படின்ற இந்த வேல்யூவை எடுத்து தான் மிஷின் வந்து ரன் ஆகும். G0 Z 20 அப்படின்னு M5 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த இடத்த வந்து அந்த கியூ வந்து கண்ட்ரோல் பண்ணுது. Q11 நம்ம போட்டிருக்க அந்த இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த பாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி குழப்பிற மாதிரி இருக்கா இல்லைன்னா கிளியராக புரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது ப்ராசஸில் பண்ணும்போது உங்களுக்கு காமிச்சேன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்கடுத்து அதுக்கப்புறம் ஆப்ஷனல் ஸ்டாப் கண்டிஷன் கொடுத்தாச்சு, டூல் போய் ஹோம் பொசிஷன் போயிடுது. அடுத்த பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி டூல் செலக்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் G97 வருது, S 1400 வருது, M3 வருது. M3ங்கிறது பார்த்திங்கன்னா டூல் வந்து ரொட்டேஷன் ஆகிறது. அதுக்கப்புறம் G0 X 18.5 Z 15 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா டூல் வந்து ரேப்பிடில் வந்து எக்ஸ் வந்து 18 mm இஜெட் 50 mm வந்து நிற்கும். அதுக்கப்புறம் Z 1.0 நம்ம கொடுத்துருந்தோன்னா இந்த 50 mm இருந்து 1 mm வந்து நிற்கும். அதுக்கப்புறம் G1 நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா Z -G1 கொடுத்துருக்க இடத்துல ஃபுல்லாக நம்ம ஃபீட் ரேட் கொடுத்துருப்போம், F 0.15 அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். அந்த மாதிரி ஒரு ஒரு லைனாக நம்ம படிச்சுட்டே வரும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ கட்டிங் எட்ஜுக்கிட்ட வரணும்போது தான் நம்ம வந்து நம்ம இப்போது பார்த்துட்ருக்கிற G71 அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆக போகுது. அதில் வந்து G71 வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம முன்னாடி G72 வந்து ஃபேஸிங் வந்து கண்டினியூஸாக நம்பர் ஆஃப் பாஸஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஃபேஸிங் பண்ணுறத நம்ம பார்த்தோம். இப்போ G71 வந்து நம்பர் ஆஃப் பாஸஸை இன்க்ரீஸ் பண்ணி போரிங் பண்ணோம். போரிங் ஆப்ரேஷன் தான் G71. G72ங்கிறது ஃபேஸிங் ஆப்ரேஷன், G72ங்கிறது போரிங் ஆப்ரேஷன். இப்போ U 1.5 அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸில் ஒவ்வொரு பாஸ்லேயும் 1.5 mm டெப்த்து போகுது, ரேடியஸ் 0.3 mm அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். R ரேடியஸு. அதுக்கப்புறம் G71 இப்போ இங்கே இதில் பாருங்கள் P 30 30 அதாவது 30, Q 31 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம், F 0.25 கொடுத்துருக்காங்க. இப்போ பி வேல்யூவில் 30 இருக்கிறதுனால N 30 வந்து இது கண்ட்ரோல் ஆகும். P 30 அப்படின்னு நம்ம இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது வந்து N 30 கண்ட்ரோல் ஆகும். N 30 நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் டேட்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா G0 X 33.8 நம்ம கொடுத்துருக்கோம்.
அதாவது எக்ஸு 33 mm 33.8 இருக்கணும், 33.8 தான் நமக்கு வேணும். அதுக்கப்புறம் G1 பார்த்திங்கன்னா இஜெட் மைனஸ் 28.53, அதாவது இஜெட்டில் 28.53 போகணும், எக்ஸோட வேல்யூ வந்து 33.8 இருக்கணும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து 26.76 நம்ம மாற்றிருக்கோம், அதுக்கப்புறம் 25.8 மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் ஏன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமில் வரும். இந்த ஏங்கிறது என்னென்னா ஆங்கில குறிக்குது. 225 அப்படின்னு கொடுக்கறது என்னென்னா அதோட ஆங்கில குறிக்குது, எவ்வளோ ஆங்கில் போகணும் அப்படின்றத குறிக்குது. இப்போ போருக்குள்ளே இருக்கும்போது அதோடய வேல்யூ ஆங்கில் வந்து குறிக்குது. 360 டிகிரியை மெஷர்மெண்ட் பண்ணால் 225 டிகிரின்றது எவ்வளோ டிகிரி வரும்னு நீங்களே கால்குலேட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து ஒரு வேல்யூ வரும், அதுதான் அதோட ஆங்கிளு. அதுக்கப்புறம் கியூ 31 நம்ம கொடுத்துருந்தாங்க. அந்த கியூ 31ங்கிறது N31 வந்து கண்ட்ரோல் ஆகுது. N31 என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா G1X19.0, அதுக்கப்புறம் ஆங்கிள் 225 அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் G0 Z0.05 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் X33.0 கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். G72 இருக்கட்டும், G71 இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த PQ வேல்யூவில் நீங்கள் என்ன டேட்டா பேஸ் கொடுக்குறீங்களோ அந்த டேட்டா பேஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். உங்களுக்கு பிக்யூவில் வேல்யூவில் என்ன டேட்டா பேஸ் எப்படி மூவ் ஆகணும் அப்படின்றத நீங்கள் நார்மல் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரியே இதை டைப் பண்ணிக்கலாம். அந்த டேட்டா பேஸை அது கால்குலேட் பண்ணிவிட்டு அது வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் G0U-1.0Z அப்படின்னு நம்ம இதெல்லாம் கொடுக்கும்போது ப்ரோக்ராம் வந்து எண்டிங் வந்துடும். இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் G71, 72 பற்றி நீங்கள் நல்லா கிளியராக தெரிஞ்சுருப்பீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.